ஹாய் காய்ஸ், வெல்கம் ஒன்ஸ் அகைன் டு மை சேனல். நான் உங்கள் எம்பிஎஸ் காய்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் ஃபின்ச்சஸ். ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம ஸ்டார் ஃபின்ச்சஸை பற்றின ஃபுல் டீட்டெயிலிங்கான வீடியோ வந்து நம்ம சேனலில் பார்த்துருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கான ஒரு விஷயம் அப்போது தான் ஸ்டார் ஃபின்ச்சஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நிறைய இந்த வீடியோ வந்து ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா பிகினர்ஸுக்கு தான், ஏன்னா நிறைய பிகினர்ஸ் வந்து என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு 5 பேசிக்கான ஃபின்ச்சஸ் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபின்ச்சஸ் கோல்டுல வரவங்க வந்து பார்த்திங்கன்னா கோல்டியன் ஃபின்ச்சஸை ஃபஸ்ட்டு வந்து சூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாங் டெயிலு, அப்புறம் அவுலு, அப்புறம் ஸ்டாரு, அப்புறம் ஃபைடெயில் ஃபின்ச்சஸ். இந்த 5 தான் வந்து பேசிக்கான ஆவரேஜ் ப்ரைஸில் இருக்கக்கூடிய அண்ட் பிகினர்ஸ்க்கான இருக்கக்கூடிய ஒரு பேர்டுன்னு வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஷன் இருக்குது. இதில் எது வந்து சீக்கிரமாக ப்ரீட் ஆகும், எது வந்து சீக்கிரமாக ப்ரீட் ஆகாது அப்படின்ற கேள்வியெல்லாம் இருக்கும். ஆப்வியஸ்லி கோல்டியன் போகிறவங்களுக்கு வந்து 2 பர்பஸ் இருக்கும். ஒன்று வந்து நீங்கள் ப்ரீடே ஆகலைனா கூட பேர்டு வந்து அழகாக இருக்கும், ஸோ அதனால் வச்சுக்கலாம். ஸோ எனக்கு அடுத்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஃபைடெயில். ஃபைடெயில் வந்து கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக இருந்தால் கூட அது அதோடய லுக் அண்ட் சைஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும், ஸோ அதனால் அதிகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவுல் ஃபின்ச்சஸ், ஸ்டார் ஃபின்ச்சஸ், அப்புறம் வந்து லாங் டெயில் ஃபின்ச்சஸ். இது மூணு எடுத்துகிட்டிங்கன்னா இது மூணுமே நல்லா ப்ரீட் ஆகக்கூடிய பேர்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் ஃபின்ச்சஸ் வந்து நான் வந்து நிறையவே சஜஷன் பண்ணுவேன். ஏன்னா இந்த மூணு பேர்டில் வந்து நீங்கள் கம்பேர் பண்ணும்போது ஈவன் நீங்கள் கோல்டியன்ஸு ஃபைடெயில் கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்டார் ஃபின்ச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் வந்து பேர் வந்து அடாப்ட் ஆகிடுச்சு, ரெண்டுமே வந்து பேராக ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஈவன் சின்ன பிளேஸில் இருந்தால் கூட வந்து அது அந்தளவுக்கு வந்து ப்ரைவசி எதிர்பார்க்காது, சீக்கிரமாக ப்ரீட் ஆகக்கூடிய ஒரு பேர்டு தான் வந்து ஸ்டார் ஃபின்ச்சஸ். ஒன்ஸ் நீங்கள் அது அடல்ட் ஸ்டேஜ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் மேல் அண்ட் ஃபீமேல் வந்து ப்ரீட் பண்ணிங்கனாலே போதும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த 5 வந்து ப்ரீடிங்க்கு ரொம்ப ப்ரைவசி இல்லாமல் நீங்கள் ஒரு ரூமில் வச்சுருக்கீங்க இல்லை ஒரு சின்ன இடத்துல வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டார் ஃபின்ச்சஸ் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஃபின்ச்சஸ்னு சொல்லுவேன். அது மட்டும் இல்லை நீங்கள் நெஸ்டிங் பண்ணுற விதமாக இருக்கட்டும் வந்து ஸ்டார் ஃபின்ச்சஸ் வந்து ரொம்பவே நல்லா பண்ணும். ஸோ அதனால் பிகினர்ஸ்க்கு வந்து நீங்கள் நிறைய கன்ஃபியூஷன் போகவே வேணாம். நீங்கள் வந்து ப்ரீடிங்க்கு வந்து நான் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த 5 பேர்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் சஜஷன் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் ஃபின்ச் தான். அது மட்டும் இல்லை ஸ்டார் ஃபின்ச்சிலே வந்து பார்த்திங்கன்னா அதோடய கலருமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அண்ட் அதோடய சவுண்டுமே ரொம்ப நேச்சுரலான ஒரு பேர்டோட சவுண்டு இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து பிகினர்ஸ் வந்து நீங்கள் வந்து யோசிக்கே தேவையில்ல, கண்டிப்பாக ஸ்டார் ஃபின்ச்சஸ்க்கு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து நான் சின்ன ஒரு வீடியோ கிளிப் போடணும்னு நினச்சேன். ஏன்னா ஸ்டார் ஃபின்ச்சஸை பற்றி இன்னும் நிறைய பிகினர்ஸுக்கு தெரியாமல் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.